மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்றைக்கான முதல் ப்ரோமோக்காக நம்ம எல்லாேருமே காத்துக்கிட்டு இருக்கும்போது லைவ் ஸ்ட்ரீமை பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தி அவங்களோட கேவலமான வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படினே சொல்லலாம் அதாவது அவங்கள பொறுத்தளவில் வாயை வச்சு தான் பிழச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாேருக்குமே தெரியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் அதே வாயை வச்சு தான் பிழைச்சிக்கிட்டு இருக்காங்க ஃபிசிக்கல் டாஸ்க் ஏதாவது வந்துச்சுன்னா ஆனந்தி கலந்துக்க மாட்டாங்க அதே மாதிரியே குக்கிங்ல இதுவரையே நான் ஆனந்தியை பார்த்ததே கிடையாது வீடை க்ளீன் பண்ணுறதையும் ஆனந்தி பண்ண மாட்டாங்க ஆனா நான் தான் கரெக்ட் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சகுனி வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாம வேற யாரையாவது பாராட்டினாலோ புகழ்ந்தாலோ இந்த ஆனந்திக்கு பத்தி கிட்டு எரியும் அதாவது நேத்தக்கான எபிசோட்ல ஒரு ராம்போக் எல்லாமே நடந்துச்சு தர்ஷா குப்தா ராம்போக் பண்ணும்போது ஆண்கள் அணில இருக்கிற எல்லாருமே விசில் தட்டி வாங்க தலைவி வாங்க தலைவி அப்படிங்க கத்திருப்பாங்க இது ஆனந்தியால பொறுத்துக்கவே முடியல ஆண்களை பொருத்தளவுல தர்ஷா குப்தா கிட்ட எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருக்காங்க தர்ஷாவுமே பேசிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல வா தலைவி வா தலைவின்னு கூப்பிட்டதுல எந்த தவறுமே கிடையாது ஆனா ஆனந்தியோட மனசுல முழுக்க முழுக்க தான் அடைஞ்சிருக்குது ஆமாங்க படப்பே இருக்கே அவங்க பண்ண கேவலமான வேலை எல்லாமே நமக்கு தெரியும் அவங்க மனசை பொறுத்த முழுக்க முழுக்க வன்மம் தான் இருக்குது காலையில சுனிதா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ராம் வாக் பண்ணும்போது போது தர்ஷா குப்தா நடந்து வர்றா அதை பார்த்து இவனுங்க எல்லாம் கைய தட்டிக்கிட்டு வாங்க தலைவி வாங்க தலைவின்னு கூப்பிடுறானுங்க இதெல்லாம் பார்க்கும் போது இருந்துச்சு தர்ஷா குப்தா அதை பத்தி கேட்கவே இல்ல தர்ஷா குப்தா பொறுத்தளவுல எது நடந்தாலும் அப்ப அந்த நேரம் புரிய மாட்டேங்குது தான் ஃபீல் பண்றா என்ன பொறுத்தளவுல ஆண்கள் பண்ணது கேவலமா இருந்துச்சு அப்படிங்க சொல்லி அதாவது இதுல இருந்து ஆனந்த் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தர்ஷா குப்தா வந்து கிளாமர் போட்டோ போடுறவங்க அப்படி இருக்கும்போது போது அவங்கள தலைவின்னு கூப்பிட்டா அது ஆண்களுக்கு தான் அசிங்கம் அவங்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிருக்காங்க ஏமா ஒன்னையும் மதிச்சு பெண்கள் அணில உன்னை மந்திரி மாதிரி வச்சு ட்ரீட் அவங்க தான் மூளை இல்லாம இருக்கிறாங்க உண்மை அதுதாங்க எந்த வேலையும் செய்யாம

எந்த தகுதியுமே கிடையாது நீ எல்லாம் இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கிய அப்படிங்க மாதிரிதான் இருக்குது உண்மையாவே வெளித்தோற்றத்தை வச்சு யாரையுமே நம்பாதீங்க அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க ஆனந்தி எல்லாம் பேசுறத பார்த்தா எப்பா இந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்குப்பா நல்ல பண்பான பொண்ணுப்பா அப்படிங்கற மாதிரி நினைப்போம் ஆனா அதுதான் உள்ளதுலயே கலிஜா இருக்குது இந்த ஆனந்தி வந்து தர்ஷா குப்தாவையும் ஆண்களையும் இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காங்க இத பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம பதி பண்ணுங்க அதே மாதிரியே இன்னைக்கு இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி யாரை ரோஸ் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த ஆனந்தியோட இந்த கேவலமான பேச்சையும் கேவலமான எண்ணங்களையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பத்தி பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்